அனைவருக்கும் தமிழ் யோகா என்ற நிலையின் வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா முத்ரா. இன்னைக்கு என்ன முத்ரானா? ஆகாஷ் முத்ரா. ஓகே, ஆகாஷ் முத்ரா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காதுல ஏர்ல வரக்கூடிய பிரச்சனைகள், வாமிட்டிங் சென்சேஷன் இல்லையா, வாமிட்டிங் பிரச்சனைகள், வெர்டிகோக்கு மெயினா வந்து வெர்டிகோ கழுத்துல வரக்கூடிய அந்த ஒரு வெர்டிகோ ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான முத்ரா. எப்படி செய்யணுங்கிறது ரொம்ப சிம்பிளானதுதான். உங்களுடைய தம் ஃபிங்கர், கட்டை விரலும், நடுவிரல், சென்ட்ரல் ஃபிங்கர், அது ரெண்டையும் அந்த பாயிண்ட் மட்டும், முனையில மட்டும் டச் ஆயிருக்கணும், மற்ற விரல்ஃபுல்லா நீட்டி இருக்கணும். நல்லா கவனிங்க, உங்களுடைய கட்டை விரல், நடுவிரல், ஓகே, சென்ட்ரல் கரெக்டா அந்த பாயிண்ட்ல மட்டும் டச் ஆயிருக்கு, மற்ற எல்லா விரலும் நீட்டி இருக்கு. ஸோ இதுக்கு பேரு இருந்தா ஆகாஷ் முத்ரான்னு பேரு. ஓகே, நல்லா பாருங்க. ஓகே, இதுதான் இந்த முத்ரா. நீங்க ரெகுலரா ஒரு 10 டைம்ஸ், அதாவது ப்ராப்ளம் இருக்கவங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் நிறைய முத்ராஸ் மேக்ஸிமம் வந்து என்னன்னா, அந்த பிரச்சனை இருக்கிறவங்க அந்த பிரச்சனைக்கான முத்ரா மட்டும் கொடுக்குறோம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சது 10-15 மினிட்ஸ் நல்லா ஒரு சோபாலியா இல்லையா ஒரு நல்ல சேர்லயா உட்காந்துக்கிட்டு நல்லா ஃப்ரீயா லாங் பிரீத் எடுத்து லாங் பிரீத் அவுட் பண்ணணும். 10 மினிட்ஸ் பண்ணணும், அதான் முக்கியம், வந்து ரொம்ப முக்கியம். 10 மினிட்ஸ். இது வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் கேட்க முடியுங்கன்னா, உங்களுக்கு வாமிட்டிங் பிரச்சனைகள், வெர்டிகோ, காதில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே கியூர் அவுட் பண்ணக்கூடிய முத்ரா, அற்புதமான முத்ரா ஆகாஷ் முத்ரா. ஓகே, இன்னைக்கு இந்த முத்ரா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் அமைக்க ஆளுங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா தான் என்னுடைய எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு தொடர்ந்து வரும், நீங்க தொடர்ந்து பாத்துக்க முடியும். ஓகே, அனைவருக்கும் நன்றி. அதுக்கு முன்னாடி ரத்த தானம் செய்யுங்கள், ஒரு உயிரை காப்பாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.